அவருக்கு ஒரு நல்ல மனநிம்மதி. மனநிம்மதி தான் முக்கியம் சொல்றேன். சந்தோஷங்கிறது ஹாப்பினஸ், ஹாப்பினஸ் காட் அப்படின்னு யாரும் சொல்லல, பீஸ் இஸ் காட்னு சொல்றாங்க. சந்தோஷம் சொல்றது எப்படி சொன்னால் வந்துட்டு போறது, பீஸுங்கிறது எப்பவுமே நிலையா நிற்கிறது. ஸோ அந்த பீஸை இங்கே தான் நம்ம போகணும். கேசட் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப எங்கே இருக்காங்க ரஜினி, ரொம்ப இளமையாக இருக்காங்க, எப்படி அது? அஃப்கோர்ஸ் ஆண்டும் அருள் ஆண் ஏ இருக்காங்க சொன்னால் அது வந்து இருமோ, என்ன செய்கிறாரு, என்ன பண்ணுறாரு, இமயமலையில் ஏதாவது வேறு கீர் ஏதாவது சாப்பிட்றாரா அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க. ஜஸ்ட் ஐ மீன் பி அவே ஃப்ரம் ஃபோர் ஒயிட் ஃபுட் மெட்டீரியல்ஸ், ஒயிட் ஃபுட் மெட்டீரியல்ஸ், உப்பு சுகர், உப்பு சால்ட்டு சுகரு டேப்லெட்ஸு ரைஸ், ஒயிட் மெட்டீரியல் ஃபுட்டு தான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணு, பால் நெய் தயிர் 40க்கு மேலே, 20க்கு மேலே 15லாம் ஸ்டார்ட் பண்ணுறாதீங்க. அப்படி டயட் டேட் எல்லாம் பண்ணிட்டு டிப்ரெஷன் வந்துடும். இந்த எங்கள் ஜெனரேஷனுக்கு நான் சொல்லிக்கணும், எல்லாம் சாப்பிடணும், கோழி சாப்பாடில் கோழி ஆகாதீங்க, ஜீனிக்கிங்க. பட் 40+ 50+ சொல்கிறேன் நான், ஆல் திஸ் ஒயிட் ஃபுட் மெட்டீரியல்ஸ் அவாய்ட் பண்ணால் ஹெல்த் நல்லாயிருக்கும். பட் இன்ஜினுக்கு ஒரு ஆயில் போடணும் இல்லையா, பாய் மிஷின் நல்லாயிருக்கும், பட் ஆயிலுக்கு வந்து தாட், பாசிட்டிவ் தாட்ஸ், நல்லா இருக்க, நல்லா இருக்க போகிறேன், எனக்கு நல்லதே நடக்கும், என்னை சார்ந்தவருக்கும் நல்லதே நடக்கும். வணக்கம். ஸோ நத்திங் நத்திங் இஸ் இம்பாசிபிள், நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லை. பட் அந்த நேரம் நல்ல ஆளுங்க, நல்ல நேரம் எடுத்துக்கிட்டு நம்ம சரியான முறையில் அதை வந்து கொண்டு போய் பண்ணால் தான் எந்த காரியமே ஆகட்டும் நல்ல எண்ணத்தோட நல்ல மனத்தோட எல்லாரும் நல்லா இருக்கணும் அங்கிற ஒரு நல்ல உணர்வோட நல்ல உள்ளங்களோட சேர்ந்து எந்த வேலை செஞ்சால் கூட அதுக்கு ஆண்டவன் துணை இருப்பான். எந்த தொழில் ஆகட்டும், எந்த தொழில் ஆகட்டும், அந்த அந்த தொழிலில் வந்துட்டு முன்னுக்கு வந்து நல்ல பணம் சம்பாதிச்சு பேர் வந்து ஒரு ரெப்புடேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம பாதி நாள் ஃபஸ்ட் ஆஃப் கஷ்டப்படுறோம், செகண்ட் ஆஃப் வந்துட்டு அந்த சம்பாதிச்ச பேரை புகழ் பணத்தை காப்பாற்றுறதா. ஸோ புத்திசாலி வந்து எல்லாமே போகிறதா, காப்பாற்றுறோம் காப்பாற்றுறோம்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ண மாட்டான். ஏன்னா பேர் புகழங்கிறது மணலில் வீடு கட்டுற மாதிரி, மணலில் வீடு கட்டுற மாதிரி வீடு கட்டும் போது அப்படியே கட்டிடுறோம், அது பாதுகாத்துறதுக்கு எவ்வளோ நேரம் பாதுகாப்பீங்க? ஜனங்களோட பாதுகாக்கலாம், யாரை தட்டிடுறாங்க அப்படின்றாங்க சொல்லி காத்தடிச்சா, மழை அடிச்சா? நம்ம தொழில் நான் வந்து என்ன செஞ்சனோ அது உங்களுக்கு சொல்கிறேன். நான் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்கல, கண்ணில் வந்து பிளிங்கர்ஸ், பிளிங்கர்ஸ் போட்டு என் பாதையில் நம்ம போயிட்டுருப்போம். எனக்கு எதிரியும் நான் தான், எனக்கு நண்பரும் நான் தான், என்னுடைய படம் தான் எனக்கு எதிரி, என்னுடைய படம் தான் எனக்கு எதிர்ப்பு, இது என்னுடைய படத்துக்கு தான் நான் காம்படிஷன், மற்றவங்க படத்துக்கு நான் காம்படிஷன் இல்லை. இப்போ எனக்கு காம்படிஷன் படையப்பா, படையப்பாவோட பெரிய ஹிட் கொடுக்கணும். இப்போ விக்ரம் காம்படிஷன் சுவாமி, அதோட பெரிய ஹிட் கொடுக்கணும். சூர்யா காம்படிஷன் காக்க காக்கா, அதோட பெரிய ஹிட் கொடுக்கணும். விஜய்க்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ், இல்லை ஒரு காதலுக்கு மரியாதை, அந்த அதுக்கு அந்த இதில் நீங்கள் போயிட்டே இருந்தால் நீங்களும் வாழ்ந்துட்டுருப்பீங்க, நேச்சுரலி ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துருப்பீங்க. தட் இஸ் த ஒன் திங். செகண்ட், அதிகமாக தேவைகளை கேட்டு போகாதீங்க, அதிகமாக தேவைகளை பின்னால் போகாதீங்க, நிறைய பேரை சேர்த்துக்காதீங்க. நிறைய பேரை சேர்த்துக்கிட்டாலும் கஷ்டமாயிடும், அதிகமாக தேவைகளை பின்னால் போனால் கூட கஷ்டமாயிடும். வந்து மனுஷனுக்கு வந்து ரொம்ப துன்பம் கொடுக்குற விஷயமே ரெண்டு, கம்பேர் பண்ணிக்கிறது, அவன் மாதிரி தான் இருக்கணும், இவன் மாதிரி தான் இல்லை, திஸ் திங், அதுலேருந்து தான் போகாமல் ஜெலசி பேராசை எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. இன்னொன்று வந்து எதிர்காலத்தை பற்றி எப்போவுமே கவலைப்படுறது, ஐயோ இப்படி ஆச்சுன்னா இப்படி ஆச்சு. இந்த ரெண்டு தான் மனுஷனுடைய ஒரு சந்தோஷம் நிம்மதிக்கு அழிவுக்க காரணம். ஒன்று மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஜனங்களுக்கு நம்ம படம் கொடுக்குறோம், ஜனங்க மக்கள் வந்து முதலாளிங்க மாதிரி, நாம எல்லாம் அவங்களுக்கு சர்வெண்ட்ஸ். ஸோ முதலாளிகளுக்கு என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம செஞ்சால் தான் அவங்க நம்ம வச்சுப்பாங்க, இல்லைன்னு சொன்னால் போட வெளியேன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. அது தமிழ் ஜனங்க கொஞ்சம் ரொம்ப ஈவியருக்கு ஜாஸ்தி இருக்கிறவங்க கொஞ்ச நாள் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே அடியாக வெளியே அனுப்பிச்சிடுவாங்க.